Hello friends, welcome to Aram IAS Academy. In this video session, we will learn about how to prepare geography as a subject for UPSC Civil Services Preliminary Examination. So, geography ungalku eppadi padikiradhu, and the geography engala help panna podu, eppadi adha nama overcome pandradhu, indha concept ellathai nama indha video la paaka porom. Okay, so one by one paakumbodhu, first syllabus of geography eppadi irukendradhu nama paapom. ஸோ சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. யூபிஎஸ்சி சிலபஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே ஒன் லைனராக தான் இருக்கும். பட் அந்த ஒன் லைனர் சிலபஸ்லே நிறைய விஷயங்கள் ஹிடன் ஆயிருக்கும். ஸோ இந்தியா அண்ட் வேர்ல்டு, இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி. அந்த இந்தியன் ஜியாகிரஃபிலையும் வேர்ல்டு ஜியாகிரஃபிலையும் என்ன கேட்குறாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் விச் கேன் பி சீன். ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியுது. ஒரு பெரிய மவுண்டெயின் இருக்கு, அந்த மவுண்டெயினை உங்களால் பார்க்க முடியுது. காத்தடிச்சிட்டு இருக்கு, அதை ஃபீல் பண்ண முடியுது. கடல் இருக்கு, அதை பார்க்க முடியுது. சாயில் இருக்கு, அதை பார்க்க முடியுது. என்வாயன்மெண்ட் இருக்கு, மரம் செடி கொடி எல்லாமே இருக்கு, இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ திங்ஸ் விச் கேன் பி சீன் கம்ஸ் அண்டர் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜியாகிரஃபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொசைட்டி பற்றி படிக்கிறது, சொசைட்டி எப்படி இருக்கு, எந்த இடத்துல மேல் டாமினேஷன் இருக்குது, எந்த இடத்துல ஃபீமேல் டாமினேஷன் இருக்குது, எங்கே ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்காங்க, எங்கே நார்மல் ஹியூமன் பீயிங் இருக்காங்க, இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம சோஷியல் ஜியாகிரஃபியில் படிப்போம். அண்ட் ஃபைனலி எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் தி வேர்ல்டு ஆஸ் வெல் அஸ் இந்தியா. எக்கனாமிக் ஜியாகிரஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸையும் சோஷியல் ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி என்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இந்த குளோபில் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஹியூமன்ஸோட ரோல் ஆன் எக்கனாமி, என்வாயன்மெண்டோட ரோல் ஆன் எக்கனாமி. ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரபிகல் ஃபினாமினா, இந்த கான்செப்டை தான் சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஷன் தான் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் த வேர்ல்டு. ஸோ இந்த ஏரியாஸ்லேருந்து தான் யூபிஎஸ்சி உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரேம் பண்ணும் போது எதை பேஸாக எடுத்துக்கிறாங்கிறத நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா எப்படி டேக்கல் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி இந்த சிலபஸை நம்ம டீகோட் பண்ணிவிட்டு எந்தெல்லாம் சோர்ஸாக வச்சு படிக்கலாம், எந்த புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம சோர்ஸ் புக்ஸாக எடுத்து படிக்கலாம், வெளியில் போய் படிக்கலாமா, ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சு படிக்கலாமா, யூபிஎஸ்சி என்சிஆர்டிஸ் புக்கு தாண்டி வெளியிலேருந்து க்வெஸ்சன் கேட்குறாங்களா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணப்போம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஆஃப் ஜியாகிரஃபி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்ஸ். அதை டீகோட் பண்ணும் போது நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னா ஜியோ மார்ஃபோலாஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜியோ மார்ஃபோலாஜின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஃபேக்டர் சொல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எப்படி இருக்குது, லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எப்படி ஆரிஜின் ஆயிருக்கு, ஃபார் சே மவுண்டெயின், ஃபார் சே ஹிமாலயாஸ், இந்த ஹிமாலயாஸ் எப்படி ஆரிஜின் ஆயிருக்குன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தாண்டி பிளாட்யூஸ், டேபிள் லேண்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த டேபிள் லேண்ட் எப்படி வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கன் பிளாட்யூ, இந்த டெக்கன் பிளாட்டியோட ஆரிஜின் எப்படி இருந்திருக்கும், ஏன் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்டேபிள் லேண்ட்மார்க்ஸ்னு நம்ம சொல்கிறோம், ஏன் இங்கே எர்த்குவேக்ஸ் நம்ம ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜியோமார்ஃபாலஜியில் பார்ப்போம். அண்ட் கிளைமேட்டாலஜி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் அவர் ஜியாகிரஃபி. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் இங்கே இருந்தால் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஏன் சார் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கேருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினாஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபியூ டேஸ் பேக் உத்தராகண்டில் ஒரு கிளேஷியர் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுனால மோர் தென் 200 டெத்ஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் பீப்புள். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கடைசியில் என்வாயன்மெண்டலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா திஸ் டிசாஸ்டர் ஹேஸ் ஹேப்பன் டியூ டு கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கிளைமேட்டில் வரும். கிளைமேட்டுன்னு பேசும்போது நம்ம என்ன பார்ப்போம்னா அட்மாஸ்பியர் பற்றி படிப்போம். அட்மாஸ்பியரில் என்னென்ன கேஸஸ் இருக்குதுன்னு படிப்போம். எந்த கேஸ் நமக்கு தேவையானது, எந்த கேஸ் நமக்கு தேவையில்லை, எந்த கேஸை பிளான்ட் எடுத்துக்குது, எந்த கேஸை ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கிளைமேட்டில் பார்ப்போம். அலாங் வித் வேரியஸ் ஜியோஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் சைக்ளோன் பற்றி படிப்போம், சுனாமி பற்றி படிப்போம், இதெல்லாம் கிளைமேட்டாலஜியில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷனோகிராஃபி. ஸோ ஓஷனை பற்றி படிக்கிறது ஓஷனோகிராஃபி. மூணு மேஜர் ஓஷன் இருக்குது நம்மக்கிட்ட, பசிபிக் ஓஷன் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது அண்ட் இந்தியன் ஓஷன் இருக்குது. ஸோ இந்த மூணு ஓஷனோட பேசின் எப்படி இருக்கும், அங்கே ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிலீஃப் எப்படி இருக்குது, எந்த ஓஷனில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, எந்த ஓஷனில் நிறைய ரிசோர்ஸ் இல்லை,
ஏன் சில ஓஷனில் ரிசோர்ஸ் அவைலபிள் இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஏன்னா வருஷம் வருஷம் ஓஷனோகிராஃபிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகிட்டே இருக்குது என் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் பயோஜியோகிராஃபி, பயோஜியோகிராஃபி பேசும்போது ஒன்றுமே கிடையாது, சாயிலை பற்றி படிப்போம், சாயிலை பேஸ் பண்ணி பிளான்ட்டை பற்றி படிப்போம், அந்த பிளான்ட்டை பேஸ் பண்ணி அனிமல்ஸை பற்றி படிப்போம். இதுதான் பயோஜியோகிராஃபி. அண்ட் ஃபைனலி என்வாயன்மெண்டல் ஜியோகிராஃபி. என்வாயன்மெண்டல் ஜியோகிராஃபியில் உங்களுக்கு யார் யார் வரும்னா, ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி, பயோஜியோகிராஃபி எல்லாமே இன்டர்லிங்க் ஆகிட்டு என்வாயன்மெண்ட்டாக படிப்போம். தட் இஸ் ஈக்கோலாஜி அண்ட் ஈக்கோசிஸ்டம் பற்றி படிப்போம், பயோம்ஸ் பற்றி படிப்போம், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பற்றி படிப்போம். எல்லா ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு என்வாயன்மெண்டல் ஜியோகிராஃபியில் வந்துடும். அண்ட் அடிஷன் என்ன பார்க்குறோம், வேர்ல்டு மேப் பற்றி படிப்போம். வேர்ல்டு மேப் என்ன, ப்ரிலிம்ஸில் மேப் ஏரியா வந்து ஒரு பெரிய டாமினன்ஸை காமிக்குது. ஸோ வேர்ல்டு மேப் பற்றியும் நம்ம பார்ப்போம். இந்த வேர்ல்டு மேப்புக்கு என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது நம்ம போக போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து வேர்ல்டு ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸோட டீகோட் ஆஃப் சிலபஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுக்கு என்ன பார்த்தோமோ சேம் கண்டிஷன்ஸ் அப்ளைஸ் டு இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபார்ஸ் ஹிமாலயாஸ் இருக்குது, கிரேட் பிளெயின் ஆஃப் நார்த் இந்தியா இருக்குது, டெக்கன் பிளாட்டியூ இருக்குது ஆர் பெனின்சுலா பிளாட்டியூ இருக்குது, கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்குது, டெசர்ட் இருக்குது, மாருஸ்தாலி இருக்குது, ஐலண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் பார்ப்போம். இந்தியாவோட ரிவர்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, இந்தியாவில் ரிவர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, ஏன் சில ரிவர்ஸில் தண்ணி எப்போவுமே ஓடிட்டுருக்கு, ஏன் சில ரிவர்ஸில் தண்ணி சீசனாக இருக்குது, அப்போது பெனின்சுலா ரிவர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பெனின்சுலா ரிவர்ஸ்ன்னு பார்ப்போம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் சிஸ்டம் ஆர் ட்ரைனேஜ் பேட்டர்னில் படிப்போம். கிளைமேட் ஆஃப் இந்தியா, வேர்ல்டில் கிளைமேட்டாலஜி பார்ப்போம், இங்கே கிளைமேட் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். இந்தியன் கிளைமேட்டுன்னு சொல்கிறோம், இந்தியன் கிளைமேட் உங்களுக்கு எப்படி இருக்குது, ட்ராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்கிறோம், சப் ட்ராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்கிறோம், ஆனால் கம்பைண்டாக பேசும்போது உங்களுக்கு ட்ராபிக்கல் கிளைமேட்டாக வந்துருதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்தியா வந்து லென்த் அண்ட் பிரெத் பார்க்கும்போது ரொம்ப பெரிய கண்ட்ரி, அங்கே எப்படி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இந்தியன் மான்சூன் எப்படி இருக்குது, மான்சூனை பேஸ் பண்ணி எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தி வேர்ல்டு எப்படி இருக்குது, எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் இந்தியா எப்படி இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளைமேட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்து முடிப்போம். அந்த கிளைமேட்டிக் ரீஜனை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ராக்ஸ் இருக்கும், ராக்ஸில் என்ன மினரல்ஸ் இருக்கும். ஃபார் சே நம்மக்கிட்ட த்ரீ டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்குது, ப்ரைமரி ராக்னு சொல்லுவோம், இக்னியஸ் ராக், ராக் ஆஃப் ஃபயர், மோல்டன் மேக்மா, வால்கேனிக் எரப்ஷன் அப்போ வெளியே வரும், அந்த மேக்மா கூலிங் அண்ட் சாலிடிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி மினரல்ஸ் அக்யூமுலேட் ஆகுது, அந்த மினரல்ஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸை செட்டப் பண்ணி வச்சுருக்கோம், அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற டாப்பிக்கில் படிப்போம். அண்ட் அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் வெஜிடேஷன். அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, நம்ம கண்ட்ரியில் சில ரீஜனில் எப்போவுமே விவசாயம் போயிட்டே இருக்கும், சில ரீஜனில் விவசாயம் பண்ணாலும் ஃப்ளாப் ஆகிடும், சில ரீஜனில் தேவையில்லாமல் க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க, அந்த க்ராப் ஃபெயில் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனியன், ஆனியன் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் தாண்டி கல்டிவேட் பண்ணும்போது அந்த ஆனியன் ஃபெயில் ஆகிடுது, ஃபெயில் ஆகும்போது நம்ம நிறைய அன்வான்ட் சினாரியூஸை பார்க்குறோம், எக்ஸாம்பிள் ஃபார்மர் சூசைட். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அக்ரிகல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், க்ராப்பிங் பேட்டர்ன் இந்த ஏரியாவில் வந்து படிப்போம். அண்ட் ஃபைனலி அங்கே வேர்ல்டு மேப் பார்த்த மாதிரி இங்கே இந்தியன் மேப்ஸ் பார்த்தோம். இந்தியன் மேப்ஸில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு என்னெல்லாம் இந்தியாவில் பெருசாக பேசப்பட்ட இஷ்யூஸ் இருக்கோ, எந்த ரீஜனில் அதிகமாக நியூஸில் வந்திருக்கோ, அதெல்லாம் இந்தியன் மேப் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்து முடிப்போம். ஸோ இதான் உங்களுக்கு வேர்ல்டு ஜியோகிராஃபி அண்ட் இந்தியன் ஜியோகிராஃபி. வேர்ல்டு ஜியோகிராஃபி பற்றி பேசும்போது வேர்ல்டோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்தியன் ஜியோகிராஃபி பேசும்போது இந்தியாவோட ஸ்பெசிஃபிக்கான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்து முடிப்போம். இதான் பார்ட்ஸ், இதான் டைப்ஸ் உங்களுக்கு சிலபஸோட ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஆஸ் வெல் அஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலே பேசும்போது உங்களுக்கு எக்கனாமிக் ஜியோகிராஃபி லிங்க் பண்ணி எடுத்துருவோம், இந்த மாதிரி தான் கண்டிஷன் போகும். ஓகே, இதை பேஸ் பண்ணி என்ன சார் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2011லேருந்து 2019 வரைக்கும் ஆர் 2020 வரைக்கும் ஜியோகிராஃபியோட கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2011ல் உங்களுக்கு 11 கொஷின்ஸ் இருக்கும், 2012ல் 12 கொஷின்ஸ் இருக்கும், இன்பிட்வீன் கேப்பில் லைட்டாக கொஷின்ஸோட ஏரியா ஆர் கொஷினோட நம்பர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஃபார் சே 13ல் 9 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்புறம் அகெயின் ரைஸ் 12, 14, திரும்பி 7 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 14 ஆயிடுச்சு, 2020ல் அகெயின் நம்பர் ஹேஸ் இன்க்ரீஸ் டு 14 கொஷின்ஸ். ஸோ ஆவரேஜாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 10-15% ஆஃப் ப்ரிலிம்ஸ் கொஷின் ஆர் கமிங் ஃப்ரம் தி ஜியோகிராஃபிகல் ரீஜன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஜியோகிராஃபியில் எப்படி நம்ம வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன், இந்தியன் டிஸ்ட்ரிபியூஷன் மேப் பாயிண்ட் வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, மேஜர் டாமினேஷன் யாருக்கு இருக்குன்னா கிளைமேட்டாலஜி போர்ஷன் அண்ட் மேப் போர்ஷன் இருக்கிறோம்.
So geomorphology irukku, climatology irukku, oceanography irukku, Indian geography irukku, resources irukku. In the area la pathinga na adhigamana dominance yaarukku varudna average eduthu paathna climatic region of the world, climatic region of the India, resource region of the world, resource region of India, as well as map of the world and map of India. Idhu dhaan ungalku analysis and split up of the syllabus. இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ஹெல்ப் பண்ணும் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. பாஸ்ட் 10 இயர்ஸ், தட் இஸ் 2011 2020 வரைக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. க்வெஸ்சன் கிளைமேட்டாலஜிலிருந்து தெர் ஆர் 16 க்வெஸ்சன்ஸ் 10 இயர்ஸில் சொல்கிறேன் சரிங்களா. இந்த 1 இயர் கிடையாது, 10 இயர்ஸில் கிளைமேட்டாலஜிலிருந்து 16 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வேர்ல்ட் மேப்லேருந்து 11 க்வெஸ்சன்ஸ். ஸோ மேஜர் டாமினன்ஸ் யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேட்டாலஜி அண்ட் மேப் பாயிண்ட்ஸ், வேர்ல்ட் மேப், வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஓஷனோகிராஃபி இருக்கும், சோலார் சிஸ்டம் இருக்கும், பயோ ஜியோகிராஃபி இருக்கும், ஜியோமார்ஃபாலஜி அண்ட் ஃபைனலி ஹியூமன் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரபி. இதுதான் உங்களுக்கு வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸ், 2011 2020 வரைக்கும். இது நீங்கள் ஞாபகம். இந்தியன் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் அதே சினாரியோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. இந்தியாவோட மேப் பார்த்தீங்கன்னா 14 க்வெஸ்சன்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 10 இயர்ஸ் ஓகேங்களா. 2011 2020 வரைக்கும் உங்களுக்கு 14 க்வெஸ்சன்ஸை யூபிஎஸ்சி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் மேப் சரிங்களா. வேர்ல்ட் மேப் தனியாக இருந்திருக்கு, இந்தியன் மேப் தனியாக காமிச்சிருக்கோம். அண்ட் அக்ரிகல்ச்சர் ஏரியாவிலேருந்து மோர் டாமினன்ஸ் இருக்குது, தட் இஸ் 12 நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கமிங் ஃப்ரம் தி அக்ரிகல்ச்சர். அப்புறமா ரிவர்ஸ் சிஸ்டம் சொன்ன பார்த்தீங்களா, ரிவர்ஸ் சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு, நார்த் இந்தியன் ரிவர்ஸ், சவுத் இந்தியன் ரிவர்ஸ், அங்கே 9 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். வெஜிடேஷன், ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ஜியாகிரபி and soil physiographic feature. So soil of the world பேசும்போது biogeography, அதே Indian context apply பண்றோம்னா soil and physiographic features பத்தி நம்ம பேசி முடிப்போம். இதுதான் இந்தியன் ஜியோகிராஃபியோட பாஸ்ட் 10 இயர்ஸ் ஓட ஸ்பிளிட் அப். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு ஸ்டடி ஃபார் பிலிம்ஸ் ஃபார் ஜியோகிராஃபி அஸ் அ சப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சிலபஸ் சொல்லி கொடுத்தேன்னா அந்த சிலபஸை தரவாக படிக்கணும். எப்படி ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எப்படி சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எக்கனாமிக் ஜியோகிராஃபின்னு என்னது, இந்த 3 டேர்மோட பேசிக் மீனிங் உங்களுக்கு தெரியணும். ஆல்ரெடி ப்ரேயராக சொல்லிட்டேன், பட் அப்பயும் நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அப்போது அந்த சிலபஸை ப்ராப்பராக படித்தாதான் நம்மளால் டாபிக்ஸை செக்ரிகேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் என்ன மாதிரி டாபிக்ஸ் வரும், ஹியூமன் ஜியோகிராஃபியில் என்ன மாதிரி டாபிக்ஸ் வரும், ரிசோர்ஸ் ஜியோகிராஃபியில் என்ன மாதிரி டாபிக்ஸ் வரும், அந்த டாபிக்ஸை செக்ரிகேட் பண்ணாதான் நம்மளால் ரீட் அவுட்டே பண்ண முடியும். எல்லா டாபிக்ஸையும் நம்ம படிக்கணும். ரீட் ஒன் டாபிக் அட் எ டைம். எல்லா டாப்பிக்கும் ஒரு வாட்டி படித்து பார்த்துடணும், அடுத்த வாட்டி ரிவைஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் போனால் தான் உங்களால் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கான்செப்டை லேர்ன் பண்ண முடியும். புரியுதம்மா சொல்கிறது, ரீட் த சிலபஸ், லேர்ன் த சிலபஸ், செக்ரிகேட் த டாபிக்ஸ், டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுங்கள். என்ன சொல்ல வராங்க, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வைங்க. ஓகே, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக புரிய ஆரம்பிச்சிடும். ஃபேக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கான்செப்ட் ஏன் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்மளால் ஆன்சரை எழுத முடியும், ஃபிலிம்ஸில் டிக் அடிக்க முடியும் ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த லைன் பாருங்கள், ஹாவ் மினிமம் சோர்ஸ் புக் டு ரீட் அண்ட் லேர்ன். இதுதான் ரொம்ப முக்கியம், மினிமம் புக்ஸ் இருக்கணும். மினிமம் புக்ஸ் என்ன சார், அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். கம்மியாக படிக்கணும், கம்மியாக படிக்கிற கண்டென்ட்டை நிறைய வாட்டி படிக்கணும். நிறைய புக்கை படிச்சுட்டு அது ஒரு வாட்டி படித்து விடக்கூடாது. கம்மியான புக்கு சார், ஜியாகிரஃபிக்கு நான் 10 புக்கு வச்சுருக்கேன் சார், 10 புக்கை 100 வாட்டி படிங்க. ஜியாகிரஃபிக்கு 100 புக் வச்சுருக்கேன் சார், ஒன்றுமே யூஸ் ஆக போகிறது கிடையாது ஓகே. ஸோ கம்மியான கண்டென்ட்டை அதிகமாக படிக்கணும், அதுதான் சொல்கிறோம் பாருங்கள். ஹாவ் மினிமம் சோர்ஸ் புக் டு ரீட் அண்ட் லேர்ன், அனலைஸ் த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸை பார்த்தா தான் எப்படி யூபிஎஸ்சி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, அந்த பர்டிகுலர் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், அப்போது அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் சால்வே பண்ண முடியும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை, அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்டிமேட் எங்கே வந்து நிற்கிறோம், அல்டிமேட்டாக நம்ம ரிவைஸ் தான் இருக்கிறோம். மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணோம், ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம் போகிற அணிக்கு வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணோம். ரிவைஸ் பண்ணால் தான் திரும்பி திரும்பி படித்தா தான் ஒரு விஷயம் நம்ம மைண்டில் இருக்கும், மைண்டில் இருக்கிற விஷயம் திரும்பி வெளியே வரும், வெளியே வந்தால் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது ஞாபகம் வரும், ஞாபகம் வரும்போது நம்ம ஆன்சரை கரெக்டாக டிக் அடிச்சுட்டு வருவோம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தருவா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஹவு டு ஸ்டடி ஃபார் ஜியோகிராஃபி ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ என்ன நான் சொல்கிறோம், சிலபஸை ரீட் பண்ணுங்கள்,
அதுக்கப்புறம் டாபிக்ஸை செக்ரேட் பண்ணுங்க. டாபிக்ஸை செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி படிங்க, படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. புரியறதுக்கு கம்மியான புக்ஸ் எடுத்துக்கோங்க. கம்மியான புக்ஸை படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்சஸ், எந்த சோர்ஸ் படிக்கணும், ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் ரெவல்யூஷன் கண்ணா பின்னு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ மல்டிபிள் மெட்டீரியல் போகாமல் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருக்கும் பாருங்க. ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு NCERT books, ஓகேங்களா? NCERT books நம்ம கிட்ட 6th 12th NCERT இருக்கும். அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜியாகிரபியை சொல்லிக் கொடுக்கும். இது ஜியாகிரபி ரெஸ்பெக்டாக கிடையாது, எல்லா சப்ஜெக்டும் NCERT ஃபண்டமெண்டல். ஸோ 6th புக் அர்த் அவர் ஹேபிடேட், ரொம்ப பேசிக்கான புக். அங்கே சோலார் சிஸ்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க, லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட் பற்றி சொல்லியிருப்பாங்க, அர்த் இந்த சோலார் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ரொட்டேஷன் ரெவல்யூஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க, மேப்பை வச்சு சொல்லியிருப்பாங்க, நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்கான புக். அப்புறமா அவர் என்வாயன்மெண்ட், இந்த அவர் என்வாயன்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்மளை சுற்றி என்ன மாதிரி வெஜிடேஷன் இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ எக்கனாமிக் ஜியாகிரபி பாருங்க, ரிசோர்ஸ் ஏரியா, டெவலப்மெண்ட் ஏரியா, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அப்புறமா கான்டெம்பரரி இந்தியா 1, கான்டெம்பரரி இந்தியா 2. இந்த ஃபண்டமெண்டல் புக் நம்ம 6th 10th NCERT கண்டிப்பாக படிக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் படிங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிச்சிங்கன்னா எல்லா கான்செப்டும் ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் எங்கே போகணுன்னா 11th NCERT கிட்டே போகணும். 11th NCERT உங்களுக்கு ஃபிசிக்கல் ஜியாகிரபி இருக்குது, 11th NCERT உங்களுக்கு ஹியூமன் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரபி இருக்குது. ஸோ 11th புக்கில் உங்களுக்கு யார் வரானா, ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் இந்தியா, ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் வேர்ல்டு வந்துடும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரபி பேசும்போது ஃபிசிக்கல் பார்ட்டோட பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம எடுத்தோம்னா இந்தியா ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட் இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும், புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ல்டுக்கு போனீங்கன்னா இந்தியா பீப்பிள் அண்ட் எக்கனாமி, இந்தியாவில் மக்கள் எப்படி இருக்காங்க, இந்தியாவில் மக்கள் என்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஃபேக்டர்ஸ் படிப்போம். அண்ட் ஹியூமன் ஜியாகிரபி, இட் இஸ் அபவுட் பியூர்லி ஹியூமன், பீப்புளை பற்றி படிக்கிறது. ஹியூமனோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது, ஹியூமனோட செட்டில்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க எங்கே மைக்ரேட் ஆகிறாங்க, ஏன் மைக்ரேட் ஆகிறாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த புக்கில் படித்து முடிப்பீங்க. அண்ட் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய புக் இருக்கும், தட் இஸ் பெரிய புக் இன் த சென்ஸ் ஆஃப் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும், சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரபி பை கோ செங் லியாங். இந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் இன்டர்நேஷனல் சிலபஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிகேஷன். இந்த புக்கை பைபிள் ஆஃப் ஜியாகிரபின்னு சொல்லுவோம். இந்த புக்கு கண்டிப்பாக படிச்சு ஆகணும். NCERT படித்து முடிச்சுட்டு இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுப்பீங்க, கொஸ்டினும் மாற்றோம் இதுலேருந்து, சரிங்களா? கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேப் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் அட்லாஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ், மேப்புன்னு படிக்கும் போது இந்த புக்கு இந்த அட்லாஸை வாங்கிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் முக்கியமான மேப் பாயிண்ட்ஸ் அப்பியர் ஆகுதோ, எந்த பிளேஸில் ஃப்ரீக்வெண்ட் அப்பியர் ஆகுதோ, அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு அட்லாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது வேர்ல்டு மேப்பாக இருக்கட்டும் ஆர் இந்தியன் மேப்பாக இருக்கட்டும், எடுத்து இந்த பிளேஸ் ஏன் நியூஸில் வந்திருக்கு, இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி என்னது, ஜியாகிரஃபி என்னது, சொசைட்டி என்னது, எக்கனாமிக்ஸ் என்னது, என்வாயன்மெண்ட் என்னது, எல்லாத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் போகும்போது உங்களால் ஈஸியாக அதை டிக் அடிக்க முடியும். ஓகே, இது எல்லாமே படித்தா ஜியாகிரஃபியில் கேட்குற 14-15 கொஷின்ஸை நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை டேக்கிள் பண்ண முடியும். இதுதான் இந்த செஷனோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் செஷன். தேங்க்யூ வெரி மச்.